வணக்கம். தற்போது நாம் அதிக அளவில் தேசிய உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றோம். இந்த உணவுகளில் உள்ள போஷணி சுவைகளை நாம் எமது உணவில் சேர்த்து கொள்ள விரும்புகின்றோம். இது தொடர்பாக கதைக்கும் போது வள்ளிக்கிழங்கை மறக்க முடியாது. வள்ளிக்கிழங்கிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பெருமதி சேர் உற்பத்திகள் தொடர்பாக இன்று நாம் கதைக்க உள்ளோம். அதற்கு முதல் வள்ளிக்கிழங்கு பற்றி உங்களுக்கு சில தகவல்களை வழங்க எண்ணியுள்ளோம். இது தொடர்பாக கதைப்பதற்கு சப்ரகமுக மாகாண மேலதிக பணிப்பாளர் தனஞ்சனி பண்டார அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளார். வணக்க மேலதிக பணிப்பாளரே, வள்ளிக்கிழங்கு என்றால் என்ன? இங்கு நீங்கள் பார்க்கும் பல்வேறு சுவை வடிவம் பல்வேறு நிறங்களை உடைய கிழங்கு வகை. இவை கொடியாக வளரும். பல்வேறு வடிவத்தை கொண்ட பல்வேறு நிறங்களை உடையன. உதாரணமாக ஊதா, வெள்ளை மற்றும் கரையுள்ள பல கிழங்கு வகைகள். விசேடமாக சப்ரகமோ மாகாணத்தில் கேகாலை ரத்தினபுரி மாவட்டங்களில் காண கிடைக்கின்றன. பொதுவாக நாங்கள் சிறுபோகத்தில் இக்கிழங்கை நட்டு பெரும்போகத்தில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் அறுவடை செய்யலாம். பலவிதமான கிழங்குகள் சந்தையில் உள்ளன. அதில் வள்ளிக்கிழங்கை நுகர்வதன் முக்கியத்துவம் யாது? 70வது தசாப்தத்தில் அதிகளவில் மா உணவுகளை உட்கொள்ள மக்கள் ஆரம்பித்தார்கள். இதனால் பலவிதமான நோய்கள் ஏற்பட்டன. தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் குணம் இந்த கிழங்குகளில் காணப்படுகின்றது என ஆயுர்வேதத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள். வள்ளிக்கிழங்கிலுள்ள நார்த்தன்மை காரணமாக இது எமது உணவு கால்வாயில் நீண்ட நேரம் தங்கியிருக்கின்றது. இதனால் எமக்கு விரைவில் பசி எடுக்காது, சமிப்பாடும் அதிகரிக்கும். அத்தோடு இதில் ஒட்சியற்ற எதிரிகளும் காணப்படுகின்றன. புற்றுநோயை எதிர்க்கும் பதார்த்தங்களும் இதில் உண்டு. வழங்கிய தகவல்களுக்கு நன்றி. அடுத்து நாம் இக்கிழங்கிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள் யாது என்று பார்ப்போம். நாம் ஆரோக்கியமாக வாழ உணவு அத்தியாவசியமானது. இப்போது நாம் சுவையான போஷணை மிக்க வள்ளிக்கிழங்கு கஞ்சியை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். இதனை கேகாலை மாவட்ட மகளிர் விவசாய விரிவாக்கல் பாடவிதான உத்தியோகத்தர் நிரூஷா வசந்தசேனா அவர்கள் கூற உள்ளார். வணக்கம். எவ்வாறு இந்த கஞ்சியை தயாரிப்பது என்று கூற முடியுமா? ஆம், வள்ளிக்கிழங்கு உற்பத்திகளில் மிகவும் பிரபல்யமான உணவு இந்த வள்ளிக்கிழங்கு கஞ்சியாகும். இதற்கு நாம் ஊதாநிற வள்ளிக்கிழங்கை, அதாவது ராசவள்ளி கிழங்கை பயன்படுத்துவோம். தேவையான பொருட்கள்: ஊதா நிற கிழங்கு, தேங்காய்ப்பால், மிளகு சிறிதளவு, ஏலம், உப்பு மற்றும் அதிகமானவர்கள் இனிப்பு சுவையை விரும்புவதால் சீனி சிறிதளவையும் சேர்த்து கொள்ளலாம். வள்ளிக்கிழங்கை அவித்துள்ளீர்கள், அதனை அரைத்தெடுக்க வேண்டுமா? வள்ளிக்கிழங்கை அவிப்பதற்கு நீரை சுட வைத்து நீர் கொதிக்கும் போது கிழங்கை இட வேண்டும். இதனூடாக கிழங்கிலுள்ள சளித்தன்மையை அகற்றலாம். இதனை அரைப்பானில் அரைத்து எடுக்க வேண்டும். தேங்காய்ப்பாலை ஒரு பாத்திரத்திலிட்டு சுட வைக்கவும். இதனுள் ஏலம், உப்பு சேர்த்து சூடாக்கவும். கிளறியபடி சூடாக்க வேண்டும். அதனுள் அரைத்த கிழங்கை இட வேண்டும். அந்த கலவை கெட்டியாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை அணைக்க வேண்டும். மிளகை நீங்கள் சேர்க்கவில்லையா? அடுப்பிலிருந்து இறக்குவதற்கு சிறிது முன்னரே மிளகை சேர்க்க வேண்டும். இப்போது நாங்கள் போஷணை மிக்க ரொட்டி ஒன்றை சமைப்பது பற்றி கூற உள்ளோம். இதனை உங்களுக்கு செய்து காட்ட கேகாலை மாவட்ட மகளிர் விவசாய விரிவாக்கல் உத்தியோகத்தர் நிரூஷா அவர்களும் விவசாய போதனாசிரியர் அனுராதா அவர்களும் வந்துள்ளார்கள். இன்று நாம் கிழங்கை பயன்படுத்தி ரொட்டியை சமைக்க உள்ளோம். இதற்கு அவித்து அரைத்தெடுத்த கிழங்கு தேவைப்படுகின்றது மற்றும் தேங்காய்ப்பூ, அத்தோடு கோதுமை மா சிறிதளவும் தேவை. ரொட்டியை சுவையூட்ட பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, மிளகு சிறிதளவை பயன்படுத்துவோம். இப்போது நாம் ரொட்டியை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். அரைத்த கிழங்குகளை கொண்ட 2 கோப்பை உள்ள பாத்திரத்திற்கு
அளவுக்கு தேங்காய்ப்பூ ஒரு கோப்பையை இடவும். இதனுள் ஒரு கோப்பை கோதுமை மாவை சேர்க்க வேண்டும். இதனுள் தேவையான அளவு உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், சிறிதளவு மிளகு சேர்க்கவும். இதற்கு நீர் விட்டு சாதாரணமாக ரொட்டி பதத்திற்கு பிசைந்து கொள்ளவும். நீரை சிறிது சிறிதாக இட்டு பிசையவும். இதனை ரொட்டியாக தட்டி அடுப்பில் சுட்டு எடுக்கவும். எமது நாட்டில் பல வகையான வற்றாலை கிழங்குகள் உள்ளன. இதனை பயன்படுத்தி வற்றாலை சிப்ஸ் தயாரிக்கும் முறையை இப்போது பார்ப்போம். இங்கு துண்டுகளாக வெட்டப்பட்ட வற்றாலை உள்ளது. இதனை எவ்வாறு தயாரிப்பதென்று கூறுங்கள் நிரூஷா. வற்றாலையை மிகவும் சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். இதனை குளிர் நீரில் ஊற வைக்க வேண்டும். குளிர் நீரிற்கு உப்பும் தேசிக்காய் சாறும் சேர்ப்பதன் மூலம் சுவையை அதிகரிக்கலாம். குளிர்நீர் இடுவதன் நோக்கம் கரை படிவதை தவிர்ப்பதா? ஆம், குளிர்நீரில் இடுவதால் மொரமொரப்பான தன்மை அதிகரிக்கின்றது. உங்களுக்கு தெரிவது குளிர்நீரில் போட்டு எடுத்த வற்றாலை துண்டுகள். இதனை இப்போது கொதிக்கும் எண்ணெயில் பொறித்து எடுப்பதா? குளிர்நீரில் போட்ட பின்னர் வடிகட்டி நீர் வடிவதற்கு வெள்ளை துணியில் பரப்பி வைக்க வேண்டும். ஒரு பெரிய வற்றாலை கிழங்கின் துண்டுகளே இதில் உள்ளது. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இத்துண்டுகளை கொதிக்கும் எண்ணெயில் பொறிக்கப் போகின்றோம். பொறித்து இறக்கிய பின்னர் எமது சுவைக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். இந்த துண்டுகளுக்கு சிறிதளவு உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து கலந்து எடுக்கவும். இவ்வாறு வற்றாலை சிப்ஸ்களை தயாரித்து புதிய ஒரு தொழில் முயற்சியாளராக மாறலாம். இப்போது நாம் பல்வேறு கிழங்குகளை பயன்படுத்தி தயாரிக்கும் உணவு வகைகள் பற்றி கதைத்தோம். அத்தோடு நிரூஷா அவர்கள் பல உற்பத்திகளை தயாரித்துள்ளார். இது உப்பு கரைசலில் இட்டு நீண்ட காலம் சேமிக்கும் ஒரு உற்பத்தி. கிழங்குகளை இவ்வாறு சேமிக்கலாம். இதில் ஆடிசோ கிழங்கு சேமிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கிழங்குகளை உப்பு கரைசலில் சேமிக்கும் தகைமை உள்ளது. இது ஒரு அபூர்வமான உற்பத்தி. இது சேம்பு கிழங்கால் தயாரிக்கப்பட்ட புடிங் ஒன்று. நிரூஷா, இதனை தயாரிக்கும் முறையை கூறுவோமா? இதற்கு நாம் ரெண்டு வகையான கிழங்குகளை பாவித்துள்ளோம். இதில் அடிப்பகுதியிலுள்ள வெள்ளை நிறம் சேம்பு கிழங்கினால் தயாரிக்கப்பட்டது. மேலுள்ள படை வள்ளிக்கிழங்கினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இங்கும் கிழங்கை அவித்து தேங்காய் பாலிட்டு அரைத்து தேவையான அளவு சுவையூட்டிகளாக ஏலம், சீனி சேர்த்து கட்டியாகும் வரை சூடாக்கவும். பின்னர் பாத்திரம் ஒன்றின் அடியில் சேம்பு கிழங்கு கலவையை இட்டு அதன் மேல் வள்ளிக்கிழங்கு கலவையை இடவும். இதனை குளிரூட்டியில் வைத்து பயன்படுத்தலாம். ஆம், இவ்வாறு பல்வேறு உற்பத்திகளை தயாரிக்க அமைக்க முடியும். நீங்களோர் தொழில் முயற்சியாளராக மாற விரும்பினால் இந்த கிழங்குகளிலிருந்து பல உற்பத்திகளை தயாரிக்கலாம். உங்களுக்கு இது தொடர்பான தகவல்கள் தேவையாயின் பின்வரும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். பிரதி விவசாய பணிப்பாளர், பிரதி விவசாய பணிப்பாளர் காரியாலயம், கேகாலை. அடுத்த மாதமும் இவ்வாறு ஓர் புதிய உணவு தயாரிப்புடன், அதாவது தொழில் முயற்சியாளராக நீங்கள் முன்னேற தேவையான தகவல்களை வழங்க எண்ணியுள்ளோம். அதுவரை உங்களுக்கு சௌபாக்கியமான எதிர்காலத்தை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம்.